நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்சில் இன்றிரவு வெளியாக உள்ள அவசர கால தீர்வு. பிரான்சில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினையினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இன்று இரவு அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ளும் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பில் அவசர கால தீர்வு ஒன்று எட்டப்படும் எனவும் இது தொடர்பாக அறிவிப்பு இன்று இரவு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் பிரஜைகள் வலுக்கும் எதிர்ப்பு. ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள 5 பிரான்ஸ் பிரஜைகளை உடனடியாக விடுவிக்குமாறு ஈரானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து 5 பிரான்ஸ் குடியுரிமை கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் கோரிக்கையினை விடுத்துள்ளார். சுவிஸ் மக்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. எரிசக்தி விலைகள் அதிகரித்து வருவதால் சுவிஸில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் விலைகள் அதிகரித்துள்ளது. இந்த உணவுப் பொருட்களின் விலை 1 கிலோவுக்கு 3 முதல் 4 காசுகள் வரை உயர்த்துவது குறித்து மைக்ரோஸ் மற்றும் கூப் நிறுவனத்துடன் விநியோகஸ்தர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எனவே இந்த குளிர்காலத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நார்ட்ஸ்ட்ரீம் கசிவு விவகாரம். ரஷ்யாவின் கோரிக்கைக்கு ஸ்வீடன் மறுப்பு. நார்ட்ஸ்ட்ரீம் கசிவு தொடர்பான விசாரணையில் ரஷ்யா இணைய ஸ்வீடன் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஸ்வீடனில் பூர்வாங்க விசாரணைகள் இரகசியமானவை எனவும் நார்ட்ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் கசிவுகள் தொடர்பான விசாரணையில் ரஷ்யா சேர அனுமதிக்க முடியாது எனவும் மறுத்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்ரோசமான ஏவுகணை தாக்குதல். ஜெர்மனியின் அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் ஜெர்மனி உக்ரைனுக்கு அவசர உதவியொன்றை அறிவித்துள்ளது. இந்நிலையில் வான்வழி தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் அமைப்பு ஒன்றை உடனடியாக உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாகவும் ஜெர்மனி அறிவித்துள்ளது. இந்த அமைப்பு ஒரு நகரத்தையே வான்வழி தாக்குதலிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது. நோவையின் கட்டுப்பாடுகளை விமர்சித்துள்ள ரஷ்ய தூதரகம். நோவையில் உள்ள ரஷ்ய தூதரகம் மீன்பிடி கப்பல்களுக்கான கட்டுப்பாடுகளை விமர்சித்துள்ளது. ஆஸ்லோவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் கூற்றுப்படி ரஷ்ய மீன்பிடி கப்பல்கள் நோவேக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்ற கூற்றுக்களில் உண்மை அல்ல எனவும் அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கைகளை தூதரகம் விமர்சித்துள்ளது. G7 நாடுகளின் உதவியினை நாடும் ஜெர்மனி. எரிசக்தி விலைகளை குறைக்க G7 நாடுகளின் உதவியினை ஜெர்மனி நாடியுள்ளது. ஜெர்மனி குறிப்பாக ரஷ்ய விநியோகங்களை பெரிதும் நம்பியிருப்பதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி விலைகளை குறைக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக தலைவர்களை திரட்ட முயல்வதாகவும் ஜெர்மன் சான்சலர் அறிவித்துள்ளார். டென்மார்க் தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு ஆரம்பம். டென்மார்க் தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவை தொடங்கியுள்ளது. இதற்கமைய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலின் முதற்கட்டமாக டென்மார்க் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை முன்கூட்டியே சமர்ப்பிக்கவும் அனுமதியளிக்கப்பட்டுள்ளது. குடிமக்களின் சேவை மையங்கள் அல்லது சில நகராட்சிகளின் நூலகங்கள் அல்லது தபால் மூலம் வாக்களிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.